Hi student, this is Silambu Max Tuition, 11th standard, exercise 10.4, question number 13. Find the derivative. See, vagayiruga. See, the question, x is equal to a into cos cube t, y is equal to a sin cube t. Okay, see, derivative na dy by dx. See, y x apodhu differentiate pananu, it is the derivative. But namak inda edathila t indra parameter irukku. So, idha remove pananu, adhanala, இங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸை நம்ம இந்த பேராமீட்டர் டீயை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இந்த ஒய்யையும் நம்ம டீயை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, சரி, சொல்யூஷன் ஃபஸ்ட் இங்கே கிவன் காப்பி பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் டி அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கியூப் டி. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டி பை டிடி இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஏ இந்த இடத்துல காஸ் டி, நான் இதை ஹோல் கியூப்னு ரைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx divided by dt. A is constant. We know d by dx cos x na, which is minus sin x. Okay. Ipo in the place la d by dx x power n, which is n into x power n minus 1. Adhavadhu in the cos t here just single variable denote panna appadina idu x power n format la vandrom. Anyway, inga 3 into காஸ் டி இங்கே என் மைனஸ் ஒன்னா இங்கே 3 - 1 இங்கே நமக்கு 2 கிடைக்கும். ஓகே, இன்டூ இப்போது இது எப்போ அப்ளிகேபிள்னா ஜஸ்ட்டு எக்ஸ் இருக்கும்போது. பட் இங்கே காஸ் டி இருக்கிறதுனால இதை நம்ம செயின் ரூலில் டெரிவ் பண்ணோம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், இதை தான் நம்ம சிங்கிள் வேரியபிளாக டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், ஸோ எக்ஸ் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்து செயின் ரூல் படி இன்னர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இது ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல இன்னர் ஃபங்க்ஷன் இஸ் காஸ் டி. ஸோ இங்கே டி பை டிடி இன்ட்டு இந்த இடத்துல காஸ் டின்னு ரைட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஏ ஆஸ் இட் இஸ் இந்த இடத்துல 3 இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோன்னா இது காஸ் ஸ்கொயர் டி. காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் டி. ஸோ இங்கே நம்ம இப்போது மைனஸ் சைன் டீனை ரைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இதிலிருந்து இங்கே குரூப்பிங் சேஞ்ச் பண்ணிடுறேன். 3a காஸ் ஸ்கொயர் டி சைன் டி இந்த மைனஸை இங்கே எக்ஸ்டர்னலில் வச்சிடலாம். ஸோ டிஎக்ஸ் டோட் பை டிடிக்கான வேல்யூ வி காட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய்யை சால்வ் பண்ணலாம். ஓகே, சரி, இதையும் நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. எனிவே இங்கே டி பை டிடி இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டி பை டிடி இந்த இடத்துல சைன் கியூப் டி. ஓகே, ஸோ இந்த சைன் கியூபை நான் கேன் பி ரிட்டன் அஸ் இங்கே ஃபவரில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்படி கொண்டு வரும்போது நமக்கு இது டி பை டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் ஃபார்மெட்டில் கிடைக்கும், விச் இஸ் என் இன் டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் டிஒய் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் கான்ஸ்டன்ட். இது 3 இன்ட்டு சைன் டி, இங்கே என் மைனஸ் ஒன்னு, இங்கே 3 - 1 விச் இஸ் 2. இங்கே இது எப்போ அப்ளிகேபிள்னா ஜஸ்ட் எக்ஸாக இருக்கும்போது. இந்த இடத்துல சைன் டின்னு ஒரு ட்ரிக்னமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதை நம்ம செயின் ரூல் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ இன்னர் ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸில் இன்னர் ஃபங்க்ஷன் சைன் டி. ஸோ டி பை டிடி இங்கே சைன் டின்னு ரைட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3a சைன் இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரும்போது இங்கே இந்த இடத்துல வந்துடும். எனவே இங்கே சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் டி. இதுதான் டிஒய் பை டிடிக்கான வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஎக்ஸ் டிவைட் பை டிஒய்க்கான வேல்யூவும் டிஒய் டிவைட் பை டிடிக்கான வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் டெரிவேட்டிவ்க்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ டிஒய் பை டிடியை
dx by dt ஆல divide பண்ணும் போது கிடைக்கிறது தான் இந்த derivative. Okay, so அது எப்படின் பார்க்கும் போது, dy by dt into, இது reciprocal எடுத்தும்னா, dt divided by dx. So, இது 2 cancel எடுத்தும்னா, dy by dx கிடைக்கும். Okay, so clearly, we know, dy by dx is equal to dy by dt divided by dx by dt. So, இங்க dy by dt கண்ணும் value, 3a sin square t into cos t. divided by dx by dt கண்ண வெல்யும் minus 3a cos square t into sin t. Okay, இப்போ இந்த 3a will cancel, இந்த squareக்கு இந்த sin t cancel, இந்த cos tக்கு இந்த square cancel. Left out, இங்க minus sin t divided by இந்த இருத்தில cos t. We know ratio of tan theta is equal to sin theta by cos theta. So, இந்த இருத்தில minus tan t. இதுதான் dy by dx கான வெல்யும். Okay. Thank you.